எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் வசந்த். திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் பொதுநல மருத்துவராக இருக்கேன். இன்டர்னல் மெடிசன் கன்சல்டன்ட். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் செப்சிஸ். ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறது இந்த ஃபீவர் இன்ஃபெக்ஷன் தான். எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் வரப்போ, இல்லை திடீர்னு ஒரு அவுட் பிரேக் வரப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேர் காய்ச்சல் வரும். வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாத்துக்கும் உடனே ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துடும். எதுக்காக இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இந்த மாதிரி வரப்போ லேட் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம். ரொம்ப லேட்டாக வந்தனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனும் அப்படி தான். ஒரு லெவலுக்கு மேலே ரத்தத்தை கலந்துச்சுன்னா அதுக்கு பேர் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். பாக்டீரியாவோ இல்லை எனி கிருமியோ அது வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கிறப்ப அதுக்கு பேர் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அது நம்ம ரத்தத்தில் கலந்து முக்கியமான உறுப்புகளை செயலுக்க செஞ்சிச்சுன்னா, அதுலேருந்து நம்ம 24 மணி நேரம் 48 மணி நேரம் தள்ளி வரோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம அவங்கள காப்பாற்றாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சிட்டிஸ்லேருந்து ஒரு ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வரப்போ டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸில் டெத்தார பேஷண்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிவியர் செப்சிஸ் வந்து டெத்தார பேஷண்ட்டில் 30-45% வந்து லேட் ப்ரெசன்டேஷன், அதாவது லேட்டாக வந்த காரணத்தினால தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாமல் போகுது. அதுலேயும் 10-25% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உயிரை காப்பாற்றிட முடியுது, ஆனால் அவங்க லேட்டாக வந்த காரணத்தினால அதனோட பக்க விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் தவிர்க்க முடிய மாட்டேங்குது. சில சமயம் அவங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆயிடுது, இல்லை கிட்னி டேமேஜ் ஆயிடுது, லிவர் டேமேஜ் ஆயிடுது. சரி சார், இங்கே எப்படி எல்லா ஃபீவருக்கும் நம்ம அட்மிஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அந்த தான் ஃபீவர் வந்து இப்போ சப்போஸ் ஒரு நாள் லோ கிரேட் ஃபீவராக இருக்குன்றப்ப நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேரஸ்டமால் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இன்னும் காய்ச்சல் குறையல அப்படின்னா, பக்கத்தில் இருக்க மருத்துவரை கண்டிப்பாக போய் பார்க்கணும். அவங்க உங்களை கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலிமா அவங்களுக்கு தெரிய வரும், இவங்களை ஓபியாக ட்ரீட் பண்ணலாமா, இல்லை அட்மிஷன் போடணுமா, இல்லை நீர் சத்து கம்மியாக இருக்கா, பிபி கம்மியாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் வார்னிங் சைன்ஸ் இருக்கா உடனே அட்மிஷன் போடுறதுக்கு. ஸோ அதை அவங்க ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணுவாங்க. வார்டு அட்மிஷன்ஸ் வேணுமா, ஐசியூ அட்மிஷன்ஸ் வேணுமா அப்படின்றது தெரிய வரும். இல்லை சார், நாங்கள் வீட்லேயே இருக்கோம், எங்களுக்கு தெரியல, இப்போ கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு தெரியல என்னென்ன மாதிரி வார்னிங் சைன்ஸ் வரும், சிவியர் செப்சிஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் குறையாது, இல்லை குளிர் நடுக்கம் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும், வாந்தி மயக்கம், சில சமயம் தன்னிலை மாறுதல், சில சமயம் மாற்றி பேசுவாங்க, ரொம்ப நார்மலாக இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு 20-30 வயசு பேஷண்ட்டாக கூட இருப்பாங்க, போய் கேட்டிங்கன்னா அவங்க பேரை கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, ஆல்டர்ட் சென்சோரியம்னு சொல்லுவோம், இல்லை சுயநினைவே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பயங்கரமாக மூச்சு வாங்கும், இல்லை பிபிலாம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா எந்திரிச்சு நடக்க போனாங்கன்னா அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்திருப்பாங்க, பாத்ரூம் போக போயிருப்பாங்க அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ அவங்க பல்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைனா பல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருக்கும், நீர் சத்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அந்த கோல்டன் ஆர்ன்றது நம்ம ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் கிடையாது, இன்ஃபெக்ஷன்லேயும் நம்ம லேட் ப்ரெசன்டேஷன் வந்தால் அவங்கள காப்பாற்றக்கூடியதுக்கான வாய்ப்புகள் சில சமயம் குறைஞ்சிடும். அதுக்காக தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இப்போ எங்கள் திருச்சி அப்போலோ மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் 24x7 எப்போ வந்தாலும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டும் ஐசியூ டிபார்ட்மெண்ட்டும் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் எமர்ஜென்சி டீம் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக அவங்க எந்த டைமில் வந்தாலும் அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.